গেল বাবা। நாங்கள் சுதந்திரமாக வாழ முடியும் என்று சொன்ன வீரன் என்று உங்களிடம் மக்கள் புரட்சிக்காக வந்து கொண்டிருக்கும் தான் மக்கள் புரட்சி படிக்க திலீபன் அண்ணா அவர்களுடைய நினைவேந்தல் இன்றைய தினம் ஏழாம் தினத்தை எட்டியிருக்கிறது. புத்துவிலில் ஆரம்பித்த தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த உறுதிபவனி திருவுருவப் படம் தாங்கிய உறுதிப்பவனி அம்பாறை மாவட்டம் புத்துவிலியை ஆரம்பித்து மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வந்தடைந்து திருகோணமலை ஊடாக முல்லைத்தீவு மாவட்டத்தையும் முல்லைத்தீவு மாவட்டத்தை ஊடறுத்து வவுனியா மாவட்டம் வவுனியா மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு மன்னாரை அடைந்திருக்கிறது. நாங்கள் ஆரம்பித்த 15ஆம் தேதி தியாகதீபம் திலீபனன் அவர்கள் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருந்தார். 87ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்றைய காலகட்டங்களிலே அவர் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார். அந்த 5 கோரிக்கைகளும் இன்றும் ஸ்ரீலங்கா அரசு அல்லது இந்திய வல்லாதிக்க அரசு அவற்றிற்கு செவிசாய்க்காது இருக்கின்ற ஒரு சூழலிலே தான் திலீபனண்ணாவை ஒரு குறியீடாக விடுதலையின் குறியீடாக நாங்கள் கடத்தி தூக்கி காபி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மிக நெருக்குவாரங்களுக்கு மத்தியிலே இராணுவ புலனாய்வாளர்கள் இராணுவத்தினர் போலீசாரினுடைய பின்தொடர்தல் நெருக்குவாரங்களுக்கு கூடாக நாங்கள் மன்னார் வந்து அடைந்திருக்கிறோம். நாளைய தினம் மாங்குளம் மாலை நேரம் மாங்குளத்தை சென்றடையும். மாங்குளத்தினூடாக ஏனையின் வீதியினூடாக கிளிநொச்சியை 23ஆம் தேதி கிளிநொச்சியிலும் 24, 25 ஆகிய தினங்களில் யாழ் மாவட்டத்திலும் 26ஆம் தேதி காலை தியாகதீபம் திலீபனன் அவருடைய உருவச்சிலை நிறுவப்பட்டுள்ள இடத்திற்கு முன்பாக இந்த ஊர்தியை சென்றடையும் என்பதனை மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.